வணக்கம் நண்பா, நாம இந்த டிராமாவோட ஃபினாலி எபிசோட தான் பார்க்க போறோம். இப்ப ரைடர் போனதும் சர்மோஸ் வந்து ராண்டி கிட்ட, அரசி உங்க தம்பி நம்ம படைய தேவுலகத்தை கூப்பிட்டு போறாரு. சர்மோஸ் நீங்க உடனே பைஜோ பார்த்து நடந்ததை சொல்லுங்க. அவன் இப்ப மீராவுக்காக தான் இதை பண்றான். ஆனா அவன் பண்றது தப்பு. ஏன்னா இதுல மூணு உலகத்தோட தலையெழுத்து அடங்கி இருக்கு. உடனே சர்மோஸ் கிளம்பும் போது ரைடர் வந்து, எங்க போறீங்க? உண்மை சொல்லுவா, ஆனா உங்களால இனிமே பேச முடியுமா அப்படின்னு சொல்லி சர்மோஸோட பேச்சு திறனை லாக் பண்ணிடுறான். எல்லாமே தயாரா இருக்கு, ஆனா எப்படி அந்த வாளை எடுத்தாதானே தூணை உடைக்க முடியும். நான் எப்படியோ அந்த வாளை எடுக்க தான் போறேன். எப்படி எடுக்க முடியும்? பைஜு ரொம்ப பவர்ஃபுல்லானவரு. அதனால என்ன, இப்ப என்கிட்டயும் நிலவழி கடவுளோட சக்தி இருக்கே, அதனால நான் பைஜுவ ஈஸியா தடுக்க முடியும். கட் பண்ண சாயா வந்து வெளியே இருக்கணும் பார்க்க வரா. சர்மோஸ் என்ன நடக்குது, ரைடர் எப்படி அரக்க தலைவனா மாறினா, ஏன் பேச மாட்டீங்க? உடனே அவர் சைகை பாஷையில பேசி நடந்தது சொல்ல, அதே நேரத்துல தேவலோகத்துக்கு டீமன் படை வர உடனே ஷானும் குஷியும் அவங்க சமாளிக்க பைஜு வந்து அந்த தூண் கிட்ட போறான். அதே நேரத்துல சாயா வந்து ரைடரோட மந்திரத்தடைய உடைக்க பாக்குறா. ஆனா என்ன பண்ணாலும் அவளால அதை பிரேக் பண்ண முடியல. டைம் வேஸ்ட் பண்ணாத, அது தனியா உன்னால பிரேக் பண்ண முடியாது. நீ என்ன இங்க, இங்க பாரு, நம்ம ரெண்டு பேரோட சண்டை இப்ப முக்கியம் இல்ல. எனக்கு பைஜுவை காப்பாத்தணும். பைஜுவுக்கு என்ன, ரைடர் பைஜுவை கொண்டு நிலவு வாழை எடுக்க போறான். சோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இவனை ரிலீஸ் பண்ணிட்டு பைஜுவை போய் காப்பாத்தலாம். உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பிரேக் பண்ணிட்டு கிளம்பி போக, யார் அங்க? பைஜு மீராவோட அண்ணனால நான் உன்ன உயிரோட விடுற. சோ ஒழுங்கா நிலவு வாழை என்கிட்ட ஒப்படைச்சிடு. முடிஞ்சா என்கிட்ட இருந்து இதை எடுத்து பாரு. பைஜு அவனை நான் பாத்துக்கிறேன். தேவா வேன்வு அவன் இப்ப நிலவு கடவுளோட பாதி சக்தியோட இருக்கான். சோ உங்களால அவனை சமாளிக்க முடியாது. அப்ப சாய வந்து மூன்பில் மூலம், பைஜு தேவா வேன்வு உடம்புல அந்த நிலவு கடவுளோட ஒளி இருக்கு, அவரை நீ நம்பாத. உடனே அவர் பைஜுவை தாக்க, சோ இவ்வளவு நாளா நீ இவர் உடம்புலதான் இருந்தியா? பைஜு வாழ ஒழுங்கா எங்க கிட்ட கூடு, முடிஞ்ச மோதி பார்த்து அத வாங்கிக்கோங்க, மோதி பாத்துருவோம். உடனே ரெண்டு பேரும் சண்டை போட, அப்ப ரைடர் வந்து ஐஸ் டிராகனை வர வச்சு பைஜுவை தாக்குறான். அதுவும் அவன் பின்னாடியே போய் தாக்க, அப்ப பைஜு ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அந்த டிராகனை கொல்ல, ஆனா ரைடர் பின்னாடி இருந்து வந்து பைஜுவை தாக்கி அந்த வாளை எடுத்து தூணை உடைச்சிடுறான். அப்ப அக்னி சக்கரம் வந்து ரைடரை தாக்க, ஹே குளச்சி, அந்த கடவுளே என்கிட்ட தோத்துட்டான், இத நீ வேற வந்து அடி வாங்கிறாத, ஒழுங்கா ஓடிடு. அப்ப ராண்டுவோட புல்லங்குழல் வந்து அவனை சிறப்பிடிச்சு அவனோட ஆதி சக்தியை அடக்க, கடைசியா நான் வெளியே வர போறேன் ரோம், இனிமே வெயிட் பண்ண வேணாம், ஃபார்மேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல அப்படி பண்ணா யாராவது ஒருத்தர் இறந்துவாங்க, நம்ம பண்ணலனா பைஜு தீய சக்தியா மாறிடுவான். அதனால இந்த கருப்பு கடவுளோட பாதி இதயத்தை நாம தூய்மைப்படுத்தி பைஜுக்குள்ள செலுத்தலாம், அவன் நிலவு கடவுளா மறுபிறப்பு எடுப்பான். உடனே மூணு பேரும் சேர்ந்து காட் ஃபார்மேஷனை ஸ்டார்ட் பண்ணி அந்த தூணுல அடைப்பட்ட பாதி இதயத்தை முழுசா மாத்தி பைஜுவை நிலவு கடவுளா மாத்த, என்ன நடக்குது உனக்கு? யாரோ ஒருத்தர் விலை கொடுத்துதான் ஆகணும், அது நானா இருக்க. இல்ல இல்ல இப்படி நடக்க கூடாது பைஜு, இப்ப நீ நிலவு கடவுளா மாறிட்ட, உன்னால குஷிய காப்பாத்த முடியும். என்ன மன்னிச்சிரு, என்னால அவளை காப்பாத்த முடியாது. கடைசியா குஷி வந்து கரிசிலையா மாற, அதுக்கு பிறகு அந்த தூண்ல இருந்து ஆறு ரத்த மணிகள் சாய உடம்புக்குள்ள போக, அதே மாதிரி சூரிய ஒளியும் அவளுக்குள்ள போய் சாய ஒரு இமோட்டெல்லாம் மாறுறா. ஏன் என்னோட மீரா மட்டும் வரல, இதுக்கெல்லாம் நீதான் காரணம் உன்ன. உடனே பைஜு அவனை தடுத்து, என் தங்கச்சி சொன்ன ஒரே வார்த்தைக்காக உன்ன உயிரோட விட்டேன், ஆனா இனிமே விட மாட்டேன். அப்ப ரைடர பைஜு கொல்ல போக, அப்ப மீராவோட ஆன்ம சக்தி வந்து பைஜுவை தடுக்குது. இது மீராவோட ஆன்ம துளி, நீ மறுபடியும் தப்பு பண்ணிட்டல அண்ணா, அவனை எதுவும் பண்ணாத. உடனே அந்த ஆன்ம துளி ஒரு கிறிஸ்டலா மாறி அவன் கிட்ட போக, அப்ப ரைடர் பயங்கரமா கதறி அழுகுறான். அதுக்கு பிறகு அவனை எலும்பு சிறையில அடைச்சு வைக்கிறாங்க. இப்ப பைஜு தியானத்துல இருக்க, அப்பாவும் உடம்புல இருக்கிற கருப்பு நிலவு கடவுளோட பாதி வெளியே வந்து, அடடா பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறியா? பைஜு இனிமேதான் ஆரம்பம், நீ எப்படி வெளியே வந்த? இப்ப நான் முழுமை அடைஞ்சிட்டேன், ஆனாலும் இன்னும் நீ என்ன தடுக்கிற? பைஜு என்ன தடுக்காத, நீ மட்டும் முழுசா என்ன ஏத்துக்கிட்டா இந்த மூ உலகத்தையும் நாம் ஆளலாம். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என்ன இன்னைக்கு வானிலை ரொம்ப மோசமா இருக்கு, இந்த மாதிரி நிகழ்வு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. ஒருவேளை அந்த கருப்பு கடவுள் உடனே சாயா பைஜுவை போய் பாக்குறா, அவங்க டோட்டலா மாறி இருக்கான். ஹேய் செல்லோ வா. பைஜு என்ன இன்னைக்கு வேற மாதிரி இருக்க? செல்லோ அது பழைய ஸ்டைல், இனிமே இப்படிதான், என காலம் மாறுதுல அதுக்கேத்த மாதிரி நாமளும் மாறணும்ல. சரி நாம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என்ன கல்யாணமா? அட ஆமா செல்லோ, எத்தனை நாள் தான் நாம தனித்தனியா இருக்கிறது, வா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா பைஜு குஷி இப்பதான் கல்சிலையா மாறினாங்க, அதனால ஷான் ரொம்ப கவலையா இருக்கான். சோ நம்ம குஷியை திரும்ப கொண்டு வரலாமே. அட என்னமா நீ, அது அவன் பிரச்சனை, இப்ப நம்ம பிரச்சனையே பாப்போம். சோ நாளைக்கு நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். நாளைக்கே வா. ஆமா செல்லோ, போய்
திமிரி எனக்கு பிடிச்சிருக்க செல்லோ, சோ மூணு நாள் என்ன கொல்ல ட்ரை பண்ணு, அப்படி இல்ல என் பொண்டாட்டியா எனக்கு கீழே இரு. இப்ப நீர்வனத்தோட மக்கள் வெளியேற கணக்கு இறுதி சடங்க பண்ண இது எனக்கு முன்னாடியே தெரியும். அண்ணனும் பைஜுவும் போட்ட பிளான் தான் இது. இப்ப அவங்க நோக்கம் நீ சூரிய கடவுளை மாறணும், அப்புறம் அந்த கருப்பு கடவுளை கொல்லணும். உடனே சாயா அந்த சஞ்சீவி மூலிகையை செம்மைப்படுத்தி அதோட சக்தியை எடுக்க பாக்குறா. வாச்சலும் பாரு, உன்னால எதுவும் பண்ண முடியாது, சோ ஒழுங்கா மாமா கிட்ட வந்து மண்டியிடு. உடனே சாயா அவனை தாக்க அவனும் பதிலுக்கு தாக்குறான். அப்ப அந்த சக்கரத்தால அவனோட இதயத்தை கிளிக்க, சாயா நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா எனக்கு தெரியணும் உங்க பிளான்ல பிராண்டி சாவது ஒரு திட்டமா? இல்ல, எங்க பிளான் படி அந்த கருப்பு கடவுளை நான் நடிக்கணும்னு நினைச்சேன், ஆனா எதிர்பாராம பிராண்டு பார்த்த அன்னைக்கு நைட்டு அவனை திரும்ப கண்ட்ரோல் பண்ணிட்டான். அதனால எங்க பிளான் சொதப்பினாலும் பிராண்டு சாகும் போது அவன் நீர சக்தியால என்ன சுயநினைவுக்கு கொண்டு வந்தான். அப்ப நீ அன்னைக்கு, ஆமா நான் கருப்பு கடவுள் மாதிரி நடிச்சு உனக்கு மூணு நாள் டைம் கொடுத்தேன். ரேண்டோட சக்தியால அந்த அரக்கனை மூணு நாள் தான் வராம தடுக்க முடியும். சோ அந்த மூணு நாளுக்குள்ள நீ சூரிய சக்தியை வளர்த்து பண்ணதான் நாங்க அந்த பிளான் போட்டோம். அப்படின்னா இது என்ன காப்பாத்தவா? ஏன் இதை என்கிட்ட சொல்லல? ஏன்னா இது உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ என்ன முடிவு எடுப்பேன்னு எனக்கு தெரியும். அப்ப நான் என்ன முடிவு எடுப்பேன்னு நீ நினைக்கிற? உடனே சாயா அவனோட தீய சக்திய அவளுக்குள்ள கொண்டு போறா. ஞாபகம் இருக்கட்டும், சூரிய கடவுளால தான் அவன் அழிக்க முடியும். நீ என்ன பண்ற, அந்த சக்திய உனக்குள்ள கொண்டு போ. உன்னோட சூரிய ஒளியால அவன் எரிஞ்சு சாம்பல் ஆயிருவான். என்ன, அதோட நீயும் எரிஞ்சு சாம்பல் ஆயிருவ. சோ உன்னோட மரணம் தான் இத முடிவுக்கு கொண்டு வர முடியும். முடிவு உன் கையில. என்ன பண்ற, உன ஜென்மத்துல ஷாங்கு காதலுக்காக உன்னோட இதயத்தை பிரிச்சு தன்னோட உயிரை கொடுத்தாங்க. இப்ப நான் என் உயிரை கொடுத்து இத முடிவுக்கு கொண்டு வர போறேன். ஆனா எனக்கு இது தேவையில்லை. நான் ஏற்கனவே ஒரு முறை உன இழந்துட்டேன், மறுபடியும் என்னால முடியாது. அந்த வாழ்க்கை நரகம் தெரியுமா? அப்படின்னு சொல்லி அவன் இறந்து போக இப்ப நூறு வருஷம் ஓடி போகுது. நிலவு கடவுளும் இறந்து போய் ரொம்ப நாள் ஆகுது. அதுவும் தேவதை குஷியே மறுபடியும் சரி பண்ணிட்டு அவர் காணாம போயிட்டாரு. சில பேர் சொல்றாங்க அவர் இன்னும் அந்த பொண்ணோட ஆன்மாவை தேடிக்கிட்டு இருக்காருன்னு. இப்படியே ஜென்மம் ஜென்மமா அவன் சாயாவோட ஆன்மாவை தேடிக்கிட்டே இருக்கான். ஆனா அவனால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா ஒரு பறவை மட்டும் அவன் பின்னாடியே எப்பவுமே பறந்துகிட்டே இருக்கு. இப்ப வந்து எண்டிங் டூ பாக்க போறோம். இந்த எண்டிங்ல பாத்தீங்கன்னா பிராண்டோ சாவல, அதே மாதிரி சாயமும் சாவல. மறுபடியும் கல்யாணத்துல இருந்து ஆரம்பிக்குது. பைஜு தீய சக்தியை விரட்ட ஒரே வழி உலகத்தோட நல்ல சக்தியை ஒண்ணு திரட்டுறது. இன்னைக்கு கல்யாணம் என் பைஜு கூட. ஆனா ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போதுன்னு தோணுது. இப்ப சொல்றேன், என் உயிரை கொடுத்து உன்னை பாதுகாப்ப நானும் தான். அப்ப அவன் சாயாவுக்கு முத்தம் கொடுக்க வர அப்ப தலைவன் திரும்ப வரான். அடடா, மூணு நாள் நான் வரல, அதுக்குள்ள கல்யாணம் நடந்து ஃபர்ஸ்ட் நைட்டே கொண்டாட போறீங்களா செல்லம்? உனக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். அப்ப அந்த இடமே மாற, ஓ பிளானா, இதால எல்லாம் என்ன கொள்ள முடியுமா? சரி ட்ரை பண்ணி பாரு. அப்ப உலகத்தோட எல்லா நல்ல சக்தியும் ஒண்ணு சேர அதை வச்சு சாயா அவன் கூட சண்டை போடுறா. சண்டை பயங்கரமா நடக்குது. சாயா எதிர்பார்த்த மாதிரியே அவனை டிஃபீட் பண்ணிடுறா. சாயா டைம் இல்ல, அவன் திரும்ப வர்றதுக்குள்ள என்ன கொண்டுரு. பைஜு இல்ல, உன்னை நான் சாக விட மாட்டேன். ஐய என்னமா இது, பொசுக்குன்னு ஏமாந்துட்ட? இப்ப புரியுதா நான் யாருன்னு? உடனே சாயாவோட கையில வாழை செலுத்தி, செல்லும் இனிமே இப்படி நடந்துகிட்ட இதை விட மோசமான வழிய தருவேன். எல்லாரும் கேளுங்க, கருப்பு கடவுள் வந்துட்டேன். இனிமே நான் தான் இந்த மூணு உலகத்துக்கும் உன்னத கடவுளே. என்னோட உத்தரவு இல்லாம பிறப்பும் இல்ல இறப்பும் இல்ல. இல்ல சாயா ஒண்ணும் இல்ல. என்னாச்சு, அவன் கூட சண்டை போட்ட பிறகு நீ கோமாக்கு போயிட்ட? எவ்வளவு நாளா நான் கோமால இருக்க? ஒரு நாள் தான், ஆனா அதுக்குள்ள அவன் நிறைய பேரை கொண்டுட்டான். சாயா இது கல்யாணத்துக்கு முன்னாடி பைஜு உன்கிட்ட தர சொன்னாரு. அவன் வந்து சஞ்சீவினி கொடியை தான் தரான். இப்ப முடிவு உன் கையில. சூரிய சக்தி உனக்குள்ள கொண்டு வந்தா இந்த உலகத்தை காப்பாத்தலாம். இப்ப ரோங் உதவியால அந்த சக்திய அவ சிமைப்படுத்த பாக்குறா. பட் அவளால அதை பண்ண முடியல, ஏன்னா அதுக்கு முன்னாடி கருப்பு கடவுள் வந்து சாயாவோட ஆன்ம சக்தியை லாக் பண்ணிடுறான். சோ அந்த கொடியால சூரிய சக்தியை உள்வாங்க முடியல. இப்ப என்ன பண்றது? கவலைப்படாத, ஓட்ட பிளான் படியே செயல்படுவோம். எல்லாமே தயாரா இருக்கு, போய் அமருங்க. தம்பி என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் வந்து சோனகிரியா? மௌன ஏதாவது அல்வா தரணும்னு நினைச்சா உன்னை காலி பண்ணிருவேன். உன்னத கடவுளே, உங்க சக்திக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்ல. நல்லா பேசுறப்பா நீ. சரி போய் அந்த வயசான கூட்டத்தை கூப்பிட்டு வா. என்னாலலாம் அவங்களுக்காக வெயிட் பண்ண முடியாது. எல்லாரும் வந்துட்டாங்க. அப்ப எல்லாருமே ஒரே நேரத்துல வந்து நம்ம தலைவனை தாக்க, பாரா சண்டையா வாங்கடா. அப்ப சாயா வாங் பெல்ல யூஸ் பண்ணி அவனை தடுக்க. அப்ப ஒரு பிளாஷ்பேக் வருது. ஒருவேளை உன்னால சூரிய சக்தியை வளர்த்துக்க முடியலன்னா என்னோட மூன் பால்ல சில சக்தியை வச்சிருக்க, அதனால நீ வாங் பெல்ல யூஸ் பண்ணி நீ இதை ஆக்டிவேட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஈவில் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்ப நீ ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணி அக்னி சக்கரத்தினால அவனை மறுபடியும்
அந்த ஃபார்மேஷனுக்குள்ள கொண்டு போய் அவன கொன்னுரு. அதே மாதிரி அவங்க பண்ண கருப்பு கடவுள் வந்து பைஜோவ மாறறான். உடனே அவங்க ஃபார்மேஷனை ஸ்டார்ட் பண்ண அப்ப சடனா அங்க இருக்கிறவங்க தீய சக்தியா மாறி எல்லாரையும் தாக்க மறுபடியும் பிளான் சொதப்புது. பைஜு செல்லம், இது பைஜு இல்லமா? இட்ஸ் மீ. ஆனா என்ன, உன்னை மனைவியா இருக்க சொன்னா நீ என்னன்னா தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ற. தப்பு இல்லையா செல்லம்? சரி செத்து போ. அப்ப அவன் சாயவ கொள்ள பாக்க திடீர்னு பைஃபங் வந்து அவனை தாக்குறா. என்னடி என் பக்கமா இருந்த திடீர்னு கட்சி மாறிட்ட? நான் கூட வந்தது என் பைஜுவை காப்பாத்ததான், ஆனா நீ என் பைஜுவே கொள்ள பாக்குற. ஐயோ இன்னொரு காதலா? ஆனா கண்ணு, அந்த பைஜுக்கு உன் மேல எந்த ஃபீலிங்கும் இல்ல. அவன் என்னைக்காவது உன்னை பார்த்து சிரிச்சிருக்கானா இல்ல பேசிருக்கானா? அவன் பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனா उड़नेक्तियाम நீதான் நம்ம எனத்தோட தலைவன். அதை நீ விட்டு கொடுக்க பார்த்தா நான் எப்படி ஏத்துப்பேன்? இன்னைக்கு சாவறது அவனும் நானா தான் இருக்கணும். உடனே ரைடர் வந்து அரக்கு சக்திய ராண்டுக்கு அனுப்பிட்டு ராண்டுவ பழையபடி மாத்திரான். அண்ணா நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், இவன் வந்ததுக்கும் நான் தான் காரணம், சோ நானே இதை சரி பண்றேன். ரைடர் தன்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அவனை தாக்க அப்ப நிலவுவால யூஸ் பண்ணி ரைடர் அவன் கொள்றான். அப்ப மீராவோட ஆன்மா வந்து ரைடருக்கு சக்தி தந்து பெரிய நீர் சக்தியா மாறி கருப்பு கடவுள் தாக்க பைஜோ மாறி கீழே விழுறான். சையா இப்ப டைம் இல்ல, மறுபடியும் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் பண்ணு. உடனே அவங்க கருப்பு கடவுளை ஃபார்மேஷனுக்குள்ள கொண்டு போக, ஆனா இந்த முறை சாயாக்கு வந்து சூரிய கடவுள சக்தி கிடைச்சி அவ அந்த மாய உலகத்துக்குள்ள போறா. வாச்சலும் இந்த முறை நீ என்கிட்ட தோக்க போற, அதையும் பாப்போம். உடனே ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட, ஆனா இந்த முறை சாயா வந்து அவன் ஈஸியா கொன்னுறா. பைஜு சாயா நல்லா சண்டை போட்ட, இப்ப நீ சூரிய கடவுள், ஆனா என்ன நான் இனிமே இருக்க மாட்டேன், ஆனா என் மனசு எப்பவுமே உன் கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பைஜு காத்தோட காத்தா கலந்து தன்னை தியாகம் பண்ணி இறந்து போயிடுறான். சோ முதல் எண்டிங்ல ராண்டுவும் சாயாவும் இறந்து போக, அதே மாதிரி இந்த எண்டிங்ல ரைடரும் பைஜுவும் இறந்து போக, இப்ப 100 வருஷம் ஓடி போது நம்ம சாயா வந்து சூரிய கடவுள மாட்டதுனால பூஷியை வந்து மறுபடியும் சரி பண்ணிடுறா. அதே மாதிரி மனித உலகத்துல நம்ம ரைடரும் மீராவும் வந்து மறுபிறவி எடுத்து ஒன்னா சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம சாயா மட்டும் தனிமையில இருக்கா. அப்போ ஒரு நாள் அவளோட தனிமை முடிவுக்கு வர அப்ப யாரோ வந்து அவளை கூப்பிட திரும்பி பார்த்தா பைஜு மாதிரியே ஒருத்தர் இருக்கான். இது உண்மையிலே பைஜுவா இல்ல அவளோட கனவா இல்ல எதா வேணா இருக்கலாம், முடிவு உங்க கையில விடுறேன். சோ இந்த ரெண்டு எண்டிங்ல எந்த எண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சோ இந்த டிராமாவை கொடுத்த இந்த டீமுக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான டிராமால நான் உங்களை வந்து மீட் பண்றேன்.